हलो स्टूडेंट्स वेलकम टू मैथ्स एंड तमिल चैनल एट स्टैंडर्ड मैथ्स अलजेब्रा एक्सरसाइज 3.10 ले सेवेंथ सम इधर माइंड कैलकुलेशन लकुड़न द सम चला रोम्बो ब्राइट आन स्टूडेंट्स आंसर चोलीर वांगे आना नो ना वे अंदर वे पढ़ी उंगली चोली कुड़ करे 331 स्टूडेंट्स वेंट आन अ फील्ड ट्रिप वर इट फील्ड ट्रिप के 331 स्टूडेंट्स पोरांगे 6 बसेस वर फिल्ड टू कैपेसिटी And 7 students had to travel in a van. How many students were there in each bus? निये easy है चलिए रहेंगे. 7 students van ले फिर कांगे. अब 331 ले 7 ना subtract पन्ना. 331 ले 7 ना subtract पन्ना. 324 ना. ये वाला ये दिला फिर कांगे. Bus ले फिर कांगे. अन्ना question इन्हें केटर कांगे. How many students were there in each bus? Bus मतलब इतना 6 buses. फिर जिचा ஒரு பஸ்ல எத்தனை ஸ்டூடண்ட் இருக்காங்க அப்படி சொல்லி கேக்குறாங்க பஸ் 6 இது நம்பர் ஆஃப் ஸ்டூடண்ட்ஸ் இன் எ பஸ் ஈச் பஸ் வேன் 1 தான் நம்பர் ஆஃப் ஸ்டூடண்ட்ஸ் 7 டோட்டல் 331 ஸ்டூடண்ட்ஸ் நம்பர் ஆஃப் ஸ்டூடண்ட்ஸ் இன் ஈச் பஸ் x நம்பர் ஆஃப் ஸ்டூடண்ட்ஸ் இன் எ வேன் y அப்ப இது 6 பஸ் அப்ப நம்பர் ஆஃப் ஸ்டூடண்ட்ஸ் இன் 6 பஸ் 6 பஸ்னா 6 into x 6x புரிஞ்சா எப்படி எழுதுறேனே ஈச் பஸ்க்கு x அப்ப 6 பஸ்க்கு 6 பஸ்ல போறானா 6 into x plus ஒரு வேன் தான் 1 into 7 7 மொத்தம் எத்தனை ஸ்டூடண்ட்ஸ் 331 அப்ப 6x equal to 331 plus 7 அங்க வரும்போது minus 7 அப்ப 6x equal to 324 அப்புறம் x equal to 324 இது மல்டிப்ளிகேஷன்ல இருக்கனால டிவிஷன்ல வந்துரும் x 6 5 30 பேலன்ஸ் 2 24 6 4 24 x 54 அப்ப நம்பர் ஆஃப் ஸ்டூடண்ட்ஸ் இன் ஈச் பஸ் நம்பர் ஆஃப் ஸ்டூடண்ட்ஸ் இன் Each bus equal to 50. Okay. தெளிவா புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் ஈஸியான சம் தான் திஸ் சேனல் ஹெல்ப்ஸ் யூ டு கெட் 100 மார்க்ஸ்ங்கிறத மறந்துடாதீங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தொடர்ந்து வீடியோஸ் கிடைக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்